ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஒவ்வொரு பள்ளியிலும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஐடி கார்டு, அதாவது அடையாள அட்டை, உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் பள்ளியின் சார்பாக தயார் செய்து வழங்க வேண்டும் என பள்ளிக்குறை பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு நாமளே எவ்வாறு எளிமையாக நமது பள்ளியில் இருக்கக்கூடிய லேப்டாப்பையோ அல்லது டெஸ்க்டாப்பையோ பயன்படுத்தி எளிமையாக 5 நிமிடத்தில் எவ்வாறு ஐடி கார்டு தயார் செய்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகின்றோம். நாம் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இதுவரையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆசிரிய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஐடி கார்டு எவ்வாறு தயார் செய்வது என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, எங்கள் பள்ளிக்காக ஒரு ஐடி கார்டு வந்து மாதிரி ஐடி கார்டு வந்து தயார் செஞ்சுருக்கேன், மாடல் ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டை வந்து டெம்ப்ளேட்டாக வந்து நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே லிங்க்கில் கொடுத்துருக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்கள் சிஸ்டத்தில் வந்து எம்எஸ் வேர்டு ஃபைலாக ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எளிமையாக வந்து என்ன செஞ்சுக்கலாம், தேவையானவற்றை மட்டும் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பள்ளியின் பேரை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பள்ளியின் பேரை டைப் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளியின் பேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தொடக்கப்பள்ளியாக இருந்தால் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தொடக்கப்பள்ளி அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ எளிமையாக வந்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அதே போல் வந்து முகவரின்றதுலேயும் நீங்கள் வந்து பள்ளி உங்கள் பள்ளியுடைய முகவரியை, முழுமையான முகவரியை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து உங்களுடைய உறுப்பினர் ஒவ்வொருடைய ஃபோட்டோவையும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டே நீங்கள் வாங்கி உங்களுடைய சிஸ்டத்தில் சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூலோட எஸ்எம்சி உறுப்பினர் ஃபோட்டோஸை வந்து நான் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எங்களுடைய சிஸ்டத்தில். நீங்கள் வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வாங்கிட்டு உங்களுடைய மொபைல்லேயே வந்து அதை நல்லா கிளியராக ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்களுடைய ஸ்கூலுடைய ஃபோட்டோஸை, எஸ்எம்சி உறுப்பினர் ஃபோட்டோ வந்து ஒரு பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே போல் நீங்களும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி இருக்க ஃபோட்டோவுக்கு மேலேயே நீங்கள் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் சேஞ்ச் பிக்சர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய திஸ் டிவைஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபைலில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் எந்த ஃபைலில் எஸ்எம்சி உறுப்பினருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிக்சர்ஸில் வச்சுருக்கேன். கிளிக் பண்ணோடனே அதில் இருக்க ஃபோட்டோஸ் வருது. இதில் நான் இந்த எஸ்எம்சி உறுப்பினரை செலக்ட் பண்ணுறேன். அவங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணோடனே இங்கே இன்சர்ட் கேட்கும். இன்சர்ட் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம பார்டருக்குள்ளே உட்காந்துரும். இப்போ இதில் சின்ன சின்ன அலைன்மெண்ட்டு மட்டும் நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து உக்காந்துரும். ஸோ நீங்கள் எளிமையாக வந்து ஃபோட்டோவை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோவை வந்து எடுத்துக்க முடியும். இதே போல் 20 உறுப்பினருக்குமே நீங்கள் மாற்றம் செஞ்சுக்கலாம். அதே போல் அவங்களுடைய பெயரையும் இங்கே நீங்கள் டெலீட் பண்ணிட்டு அவங்களுடைய பெயரை என்டர் பண்ணிக்கலாம். அதே போல் தலைவர் பொறுப்புகளையும், அவங்களுடைய பொறுப்பு என்ன, எஸ்எம்சி உறுப்பினரில் என்ன பொறுப்பு இருக்காங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அப்படியே தலைவர்ன்ற பிரிண்ட் எடுத்துகிட்டு தலைவர் இடத்துல எஸ்எம்சி உறுப்பினருடைய தலைவர்களுடைய கையெழுத்தையும் உங்களுடைய தலைமை ஆசிரியருடைய கையெழுத்தையும் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை ஒரு கலர் பிரிண்டாகவோ அல்லது ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோவாக வரக்கூடிய அந்த பாலிமர் ஷீட்லேயும் நீங்கள் ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்டுடியோவில் போய் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணவே நிறைய நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் டிசைனிங் நீங்கள் பண்ணிவிட்டு வெளியில் கடையில் வந்து நீங்கள் பிரிண்ட் மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்களே ஐடி கார்டு போட்டு கொடுக்க சொல்லலாம். ஸோ இவ்வாறு எளிமையாக வந்து நீங்கள் இந்த ஐடி கார்டை தயார் செஞ்சுக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டில் பின் சைடு உங்களுடைய ஸ்கூலுடைய முகப்பு தோற்றத்தை வச்சுக்கலனாலும் வைத்து கொள்ளலாம். அதற்கான டிசைனை கீழே கொடுத்துருக்கோம். நான் எங்கள் பள்ளிக்காக டிசைன் பண்ணது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த பின்னாடியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கூலுடைய எஸ்எம்சி உறுப்பினர்கள் டீட்டெயில்ஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை மட்டும் கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களை பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டுடியோவிலையோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ வந்து கலர் பிரிண்ட்டு அல்லது கலர் ஃபோட்டோ காப்பியாக எடுத்து ஐடி கார்டை ரெடி பண்ணிக்க முடியும்.
So idu ready panna pinnadi neenga file la poyitu save as kuduthittu inga endha file la save pannuva endha folder la save pannuma adha select panikonga panittu inga vandu paathina save as type la click panninga pdf appdi irukum adha click panni andha file ku oru name kuduthukonga id ku smc id appdi solittu name kuduthittu ippa neenga adha pdf file la save pannikalam save panna pinnadi நீங்கள் வந்துட்டு அதை கடையில் பென்ட்ரைவாக கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்க முடியும். பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். மிகவும் எளிமையாக 5 நிமிடத்தில் தயார் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றோம். அவ்வாறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். நன்றி.